ஜனநாயகத்தை பற்றி பேச அருகதையற்ற காங்கிரஸ். தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி, கருத்து சுதந்திரத்தை மத்திய அரசு பறிக்கிறது. இந்த சர்வாதிகாரத்தை முறியடிப்பதற்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள சக்திகள் எல்லாம் ஓரடியில் திரள வேண்டும் என ஒரு அறிக்கை மூலம் அங்கலாய்த்து இருக்கிறார். ஜனநாயகம் என்ற வார்த்தையை காங்கிரசார் பயன்படுத்துவது ஆச்சரியமாக உள்ளது. அந்த வார்த்தையை பயன்படுத்த அக்கட்சிக்கு அருகதை இருக்கிறதா என சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திரா பிரியதர்ஷினி என்ற ஒரு காங்கிரஸ் தலைவி நம் பிரதமராக இருந்தது நினைவில் இருக்கிறதா மிஸ்டர் அழகிரி? கடந்த 1971 நடந்த லோக்சபா தேர்தலில் அலகாபாத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக இந்திரா போட்டியிட்டார். அவரை எதிர்த்து சோசியலிஸ்ட் கட்சி வேட்பாளராக நாராயணன் என்பவர் போட்டியிடுகிறார். தேர்தலில் இந்திரா வெற்றி பெற்று விடுகிறார். அந்த வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் நாராயணன். 4 ஆண்டுகள் நடந்த வழக்கில் தேர்தலில் முறைகேடு செய்துதான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறார். எனவே அவரது தேர்தல் வெற்றி செல்லாது என 1975 June 12 அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சின்ஹா தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் நீதிமன்றத்தில் கூடியிருந்த இந்திராவின் மகன் சஞ்சய் மற்றும் அவரது சகாக்களும் அராஜகத்தில் இறங்கினர். இன்று பார்லிமெண்டில் நடப்பதை விட கூடுதல் பலத்தை நீதிமன்றத்தில் நடத்தி காட்டினர். தீர்ப்பளித்த நீதிபதி உயிர் தப்பி ஓட ஒளிய வேண்டியிருந்தது. தீர்ப்பு வந்த அடுத்த 15வது நாளில் நாட்டில் ஜனநாயகத்தை குழித்தோண்டி புதைத்து நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தினார் காங்கிரஸை சேர்ந்த இந்திரா. இந்தியாவின் கருப்பு நாட்கள் அவை. இந்த உண்மை கதை தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரிக்கு தெரியுமா? ஜனநாயகத்தை பற்றி பேச காங்கிரசுக்கு கொஞ்சமாவது அருகதை உண்டா என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.